ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான, சூப்பரான, டேஸ்டியான சட்னி ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்ட நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அல்லது வறுத்த கடலை, உடைச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 3 இல்லை 4 காஞ்ச மிளகாய். இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், ஸோ இது வந்து உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் புளி. இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு. இதோட 1 ஆர்க்கு கருவேப்பிலை இலைகள், 1 கொத்து கொத்தமல்லி இலைகள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய். 1 ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 சின்ன கைப்பிடி கொத்தமல்லி இலைகள். எண்ணெய் சட்டியை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எந்த கிண்ணத்தில் எடுக்க போகிறோமோ அந்த கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடுகு 1 சிட்டிகை அளவுக்கு அப்படி எடுத்தால் போகிறோம். 1 சிட்டிகை சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 1 சிட்டிகை பெருங்காய்பொடி வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம இந்த தண்ணியில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொட்டினோம்னா வாசனை போகாமல் இருக்கும், நமக்கும் வேலை ஒரே அடியாக முடியும். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒன்றா கூட சேர்த்துடலாம், தனித்தனியாக சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பூண்டு பல், உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 1 பூண்டு பல், நம்ம நறுக்கி வச்சுருந்து கொத்தமல்லி இலைகள், இதையும் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். சீக்கிரமாக வந்து ஆறணுங்கிறதுக்காக ஒரு தட்டில் பரப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சால் ரொம்ப சீக்கிரம் நமக்கு ஆறி கிடைக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடலை வந்து பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுற தன்மையுடையது, அதனால தான் நம்ம இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கோம். அதுவும் 1 சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் ரோஸ்ட் தோசையோட ரெசிபி லிங்க்கும் பூண்டு மிளகாப்பொடியோட ரெசிபி லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆனந்தமான சமையல், ஆரோக்கியமான வாழ்க்கை.